இந்த பகிர்வு தரம் ஆறு தொடக்கம் தரம் பதினொன்று வரையான வரலாற்று மாணவ வரலாறு பாடத்தை பயிலுகின்ற மாணவர்கள் மற்றும் போட்டி பரீட்சை எதிர்கொள்ளும் அத்தனை பேருக்கும் வந்து தேவையான ஒரு விடயம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து படத்தில் காணப்படுகின்ற நபர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிஸ்டோட்டில் இவர் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து இலங்கையை பற்றி எழுதிய இவருடைய நூல் டிமுண்டோ இந்த நூலினுடைய சிறப்பு இவர் வந்து இலங்கைக்கு வருகை தராமலேயே இலங்கை பற்றிய தகவல்களை கேட்டு அறைந்து அது தொடர்பாக வந்து அதை வச்சுக்கொண்டு இவர் எழுதின நூல்தான் வந்து டிமுண்டோ இவர் தான் வந்து அரிஸ்டோ டேல் இவர் வந்து வடிவா பார்த்து கொள்ளுங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நபர் வந்து இபன் பதோதா இவர் வந்து இலங்கை பற்றி தனது கூற்றுக்கள் கருத்துக்கள் வந்து உள்ளடங்குகின்ற இலக்கிய வகை வந்து வெளிநாட்டு இலக்கியம் இவரது பிரதேசம் அரேபியா இவரால் எழுதப்பட்ட நூல் இவர் அழுதப்பட்ட நூலுடைய பெயர் வந்து இபன் பதூதாவினுடைய நூலினுடைய பெயர் தேச சஞ்சார அறிக்கை இந்த தேச சஞ்சார அறிக்கை தான் வந்து இலங்கை பற்றி கூறுகின்ற அந்த கருத்துக்களை உள்ளடக்கிய இலக்கியங்கள் வந்து பிரிக்கப்படுகின்ற வகைக்கேற்ப வந்து அவ் இலக்கியம் வந்து வெளிநாட்டு இலக்கியம் என்ற வகைப்பாட்டுக்குள் வந்து உள்ளடக்கப்படுகின்றது இபன் பதூதா அடுத்தது வந்து இந்த படத்தில் இருக்கின்ற இந்த நபர் வந்து தொலைமை தொலைமை வந்து தொலைமையால் வரையப்பட்ட இலங்கை படம்தான் அருகில் காட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து இவர் வாழ்ந்த நகரம் எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியா இவருடைய இனம் கிரைக்க இனம் இந்த படத்தில் காணப்படுகின்ற நபர் கியூங் சாய் பிகு இவருடைய தாய் நாடு வந்து சீனா இவரால் எழுதப்பட்ட நூலின் பெயர் சாங் தேச சஞ்சார நூலினுடைய இலங்கைக்கு வரைகாவது இலங்கை பற்றி எழுதப்பட்ட நூல் ஆகும் இவர் தான் வந்து ஹியூங் சாங் பிகோ அடுத்ததாக வந்து கிளோடியஸ் பத்தலோமியஸ் தொலோமி தொலாமி இவர் வந்து வாழ்ந்த பேரரசு உரோம பேரரசு இவருடைய இனம் கிரைக்க இனம் இவரால் வந்து வரையப்பட்ட படத்தில் நாங்கள் இயற்கையை பார்த்து தோல்லாம தான் வந்து இதில் பார்த்துருக்குறோம் இதில் வந்து ஒரு விடியம் தான் கூட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வரைந்த அந்த தேச படத்தில் வந்து இலங்கைக்கு வழங்கின பெயர் வந்து தப்ரபே அறிக்கையில் காணப்படுகிற படத்தின் பெயர் தெரியும் உங்களுக்கு ஓலைச்சுவடி இந்த ஊடகத்தில் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வரலாற்றை கூறுகின்ற நூல் தீப வம்சம் இதில் வந்து எழுதப்பட்ட விடயங்கள் இலக்கிய சமய தகவல்கள் மற்றும் வம்ச கதைகள் இந்த ஊடகத்தால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு அது எல்லாருக்கும் தெரியும் ஓலைச்சோடி என்று சொன்னால் அது என்ன நடக்கும் செல்லரித்து போகும் கரையான் செல்லண்டா கரையான் அந்த வகையில் வந்து இலகுவில் சேதமடைய கூடியது படத்தில் இந்த நபரின் பெயர் பாகியன் தேரர் இவருடைய தாய் நாடு சீனா இவரால் எழுதப்பட்ட நூலின் பெயர் வந்து தேச சஞ்சார் அறிக்கை இது வந்து பௌத்த சாம்ரா பௌத்த ராஜ்யம் பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறுகின்றது இலங்கையில் வந்து இவர் பாகியன் தேரர் தங்கியிருந்த இடத்தினுடைய பெயர் விகாரையினுடைய பெயர் அபயஹிரி விகாரை படத்தில் காணப்படுகின்ற இந்த நபர் ரொபர்ட் நாக்ஸ் இவருடைய தாய் நாடு பிரித்தானியா இவரை வந்து இலங்கை மன்னன் ரெண்டாம் ராஜசிங்கன் சிறையில் அடைத்திருந்தான் இவரால் எழுதப்பட்ட நூலின் பெயர் அன்றைய இலங்கை இந்த படத்தினுடைய பெயர் இந்த வலிபுறம் பொட்சாசனம் இதனை பொறுப்பித்த மன்னன் பார்த்தீங்கன்னு கண்ணெடுக்கப்பட்ட இடம் வெள்ளிபுரம் மேற்படி படத்தில் குறிப்பிட்டபடி வடபகுதி ஆட்சியாளன் ரிசிகிரி இந்த செப்பு சாசனத்துடைய பெயர் பெனாகடுவ இதனை வந்து பொறுப்பித்த மன்னன் வந்து முதலாம் விஜயபாகு இதனுடைய காலம் கிபி பதினொன்று தொடக்கம் பன்னிரெண்டு இதில் உள்ளடக்கப்பட்ட விடயம் முதலாம் விஜயபாவிற்கு உதவி செய்த முதலாம் விஜயபாஹுவிற்கு உதவி சித்தாரும்பி புத்தநாயக அதிகாரிக்கு உதவி செய்த அந்த புத்தநாயக அதிகாரிக்கா வழங்கப்பட்ட பரிசுகளும் சலுகைகள் பற்றிய விவரங்கள்லாம் இந்த பெனா கழுவ சொப்பு சாசனத்துல வந்து பொறிக்கப்பட்டு இருக்கின்றது அடுத்ததாக வந்து அருகில் காணப்படுகின்ற இந்த படத்தினுடைய பெயர் வர்ணமணிகள் இது வந்து மாஹம என்ற நகரத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் செய்யப்பட்ட ஆபரணங்களை பெண்கள் வந்து விரும்பி அணிந்துள்ளனர் இவற்றை வந்து இலங்கை மக்கள் இந்திய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டார்கள் அடுத்ததாக இந்த படத்தினுடைய பெயர் கல்பொத்த கல்வெட்டு இது வந்து புலநர்வை மாவட்டத்தில் காணப்படுகின்றது இதனை கீர்த்திஸ்ரீ நிசங்கமல்லன் புறப்பித்திருந்தான் இதனுடைய சிறப்பு இது வந்து நீளமான கல்வெட்டாக காணப்படுகின்றது இதில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வந்து கலிங்க மக்களுக்கு இலங்கையில் உள்ள ஆட்சி உரிமை பௌத்த மதத்தினை சீராதவர்கள் இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற விடயங்கள் கலிங்க மக்களுக்கு வந்து இலங்கையில் உள்ள ஆட்சி உரிமை பற்றியும் பௌத்த மதத்தினை சீராதவர்கள் வந்து இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது என்ற விடியமும் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் உள்ள விலங்கு பறவை வந்து ஜானையும் அன்னமும் வந்து இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது அடுத்ததாக அருகில் காணப்படுகின்ற இந்த படம் ஹகவனு நாணயம் அல்லது வந்து ஹஸ்புவ ஹஹவனு என்று அழைக்கப்படுகின்ற நாணயம் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் இதனை வந்து வடிவமைப்பதற்கு வந்து தங்கம் அஹ் அந்த உலோகம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அறியக்கூடிய இரண்டு விடயங்கள் புராதன கால பொருளாதாரம் வந்து ஒரு நாணயம் ஒன்று வந்து தங்கத்தால வடித்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அம்சங்கள் என்ன அந்த காலத்தில் இருந்த செழிப்பு புராதன காலத்தினுடைய பொருளாதாரம் மற்றது வந்து தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது புராதன காலத்தில் இதன் வெளியீட்டிற்கு பொறுப்பான அதிகாரி ரூபதக்க அதாவது வந்து இப்பொழுது நாணயங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிடுவது போல அக்காலத்தில் வந்து அதற்கென்று ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார் அவருடைய அந்த பதவியினுடைய பெயர்தான் தான் இது வந்து ஞாபகம் இப்போவே வந்து ரூபா அழைக்கப்படுது அப்போ ரூப் தங்க பதக்கம் பதக்க ரூப் பதக்க அடுத்த வந்து அருகில் காணப்படும் படத்தினுடைய பெயர் பாகியன் கெல குகை இது வந்து களத்துறை மாவட்டத்தில் காணப்படுகின்றது இந்த படம் தருகின்ற விடியங்கள் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்து வரலாற்றிற்கு முற்பட்ட கால மனித சமூகத்துடைய வாழிடமாக இது காணப்பட்டிருக்கின்றது தாழ்நில ஈரவளையத்தில் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் பற்றிய விடியங்களை வந்து இது தருகின்றது இதனுடைய சிறப்பு தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய குகையாக இந்த குகை வந்து பாகியன்கள குகை வந்து அமைகின்றது அடுத்ததாக குதிரை தலையும் மனித முகம் மனிதனும் வந்து இந்த படத்தில் காட்டப்படுகின்றது குதிரை தலை மனித உருவம் இது காணப்படும் விகாரை முனிய விகாரை இந்த விஹாரி வந்து அனுராதபுரத்தில் காணப்படுகின்றது அனுராதபுரம் மாவட்டத்தில் இப்படத்தில் உள்ளவை குறிக்கும் விடியங்கள் குதிரை தலை வந்து அக்கினி தெய்வத்தையும் மனித உருவம் பர்ஜன் என்னும் தெய்வத்தையும் குறிக்கிறது குதிரைத்தலை அக்கினி தெய்வத்தையும் மனித உருவம் வந்து பர்ஜன் என்னும் தெய்வத்தையும் குறிக்கின்றது இந்த மேல் காணப்படுகின்ற படங்கள் வந்து சிறு கல் ஆயுதங்களை குறிக்கின்றது இவை வந்து உருவாக்கப்படுவதற்கு வந்து பயன்படுத்தப்பட்ட ஊடகம் பளிக்கு கற்பாறைகள் அதாவது வந்து மஞ்சள் நிற பளிங்கு இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய முடியம் கற்கால இலங்கையினுடைய தொழில்நுட்பம் பற்றிய விபரமான அறிவை வந்து பெற முடிகின்றது இவற்றுடைய அளவு நான்கு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அளவை கொண்டது உட்பட்ட அளவை அருகில் காணப்படும் படத்தினுடைய பெயர் வரலாற்றிற்கு முற்பட்ட கால மயானம் இது காணப்படுகின்ற மாகாணம் சப்ரகமோ மாகாணம் இது காணப்படும் மாவட்ட இடம் வந்து அதாவது உடரஞ்சா உடல இதனை பயன்படுத்தியவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் அடுத்ததாக இது வந்து களிமண் ஓட மயானம் மேல் காணப்படும் படத்தின் பெயர்தான் வந்து என்ன களிமண் ஓட மயானம் இது வந்து கருக்கப்பட்ட இடம் இது பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தகனம் செய்யப்பட்டிருப்பது மனித எலும்புகளாகும் இறுதியில் பெறப்பட்ட அஸ்தி மட்பாண்டங்களில் இடப்பட்டு இதனுள் வைக்கப்பட்டுள்ளது இந்த படம் வந்து நிற வேலைப்பாடுகளுடன் கூடிய மட்பாத்திரம் அதாவது வந்து மடக்கு இது கண்டெடுக்கப்பட்ட மாகாணம் சப்ரகமூ மாகாணம் இதன் மூலம் அறியக்கூடிய விடயம் ஆதிகாலம் தொடக்கம் வனைதல் தொழில் வந்து இலங்கையில் வந்து இருந்து வந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது அதாவது வந்து மட்பாண்ட கை தொழில வந்து வனைதல் என்ற தொழில் வந்து இலங்கையில் இருந்து வந்துள்ளது இதன் மூலம் வந்து தொழில்நுட்பத்து பய பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகின்றது அடுத்ததாக வளைத்து புதைக்கப்பட்ட எலும்பு கூடு இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது இது வந்து குறிவிட்ட பட்டதொம்பின குகையில வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது வந்து கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் இலத்தினபுரி அதன் மூலம் வந்து இலங்கை மக்களுடைய சடங்கு முறை அதாவது வளைத்து புதைக்கப்பட்ட இந்த சடங்கு முறை தொடர்பாக வந்து அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக இவன் கட்டுவ கல்லறை மயானம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது கண்டெடுக்கப்பட்ட இடம் இவன் கட்டுவ இது வந்து மரணச் சடங்குக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மயானம் இதனை பயன்படுத்தியவர்கள் பெருமக போன்ற பிறபுக்கள் இந்த கல்லறை மயானத்தை வந்து இபென் கட்டுவ கல்லறை மயானத்தை வந்து பருமக போன்ற பிரபுக்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் மிகுந்த விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி